தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். நில அபகரிப்பு புகாரில் நாகையைச் சேர்ந்த திமுக நிர்வாகி சென்னையில் கைது செய்யப்பட்டார். வேளாங்கண்ணி பகுதியைச் சேர்ந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கீரையூர் திமுக ஒன்றிய செயலாளராக இருந்து வருகிறார். இந்நிலையில் ரஜத கிரீஸ்வரர் கோவில், வேளாங்கண்ணி பேராலயம், சுனாமி குடியிருப்பு ஆகியவற்றிற்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் எடிசன் அபகரித்து விட்டதாக கூறி அதிமுக நகரச் செயலாளர் தங்க கதிரவன் புகார் அளித்தார். இதனையடுத்து 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்த போலீசார் சென்னை சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் தங்கியிருந்த எடிசனை கைது செய்தனர். இதனிடையே வேளாங்கண்ணியில் அதிமுகவை சேர்ந்த 7 பேர் மீது திமுக சார்பில் நில அபகரிப்பு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் கூட்டுறவு சங்கத்தில் பால் கொள்முதல் செய்யாத ஆவின் நிர்வாகத்தை கண்டித்து 200 லிட்டர் பாலை சாலையில் ஊற்றி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். மொரப்பூர் அடுத்த சின்னாகவுண்டம்பட்டி பொம்பட்டி கிராமங்களிலிருந்து நாள் ஒன்றுக்கு சுமார் 3000 லிட்டர் பால் கூட்டுறவு சங்கத்தில் ஊற்றப்பட்டு வருகின்றன. கொரோனா பரவல் காரணமாக பால் கூட்டுறவு சங்கத்தில் கொள்முதல் அளவு குறைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த 2 கிராமங்களிலும் பால் கொள்முதல் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ஆவின் நிர்வாகத்திடம் முறையிட்டும் உரிய பதில் கிடைக்காததால் தருமபுரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் தலைமை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் பின்னர் 200 லிட்டர் பாலை சாலையில் ஊற்றி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 38,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 30 ரூபாய் சரிந்து 4,820 ரூபாயாக உள்ளது. வெள்ளி 1 கிராம் 1 ரூபாய் குறைந்து 63.30 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கட்டி வெள்ளி 1 கிலோ 1000 ரூபாய் சரிந்து 63,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொழிலாளர்கள் சட்டத்திருத்தம் தொடர்பான 3 மசோதாக்கள் மாநிலங்களவையில் நிறைவேறியது. பணியிடங்களில் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணி நிபந்தனைகள் மசோதா, தொழில்துறை உறவுகள் மசோதா, சுமூக பாதுகாப்பு மசோதா என 3 மசோதாக்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த மசோதாக்கள் மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட நிலையில் இன்று மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அவையை புறக்கணித்த நிலையில் இந்த 3 மசோதாக்களும் எதிர்க்கட்சிகளின்றி மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டன. இதன் மூலம் 300க்கும் குறைவான ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் தொழிலாளர்களை வேலையை விட்டு நீக்க மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் தட்டார்மடம் வியாபாரி கொலை வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தட்டார்மடம் அடுத்த சொக்கன் குடியிருப்பைச் சேர்ந்த தண்ணீர் கேன் வியாபாரி செல்வன் நிலத்தகராறு காரணமாக கடந்த 17ஆம் தேதி காரில் கடத்தச் செல்லப்பட்டு திசையன் விலையில் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அதிமுக பிரமுகர் திருமணவேல் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் வழக்கில் தொடர்புடையதாக கூறி காவல் ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி திரிபாதி நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி நெல்லையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் டிஎஸ்பி அனில்குமாரிடம் நெல்லை காவல்துறையினர் வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஒப்படைத்தனர். இதனிடையே காவல் ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன், திருமணவேல் உள்ளிட்ட 6 பேர் மீது கொலை உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரின் உதவியாளர் கத்திமுனையில் கடத்தப்பட்டார். அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணனின் உதவியாளர் கர்ணன் அங்குள்ள எம்எல்ஏ அலுவலகத்திற்கு சென்றார். அப்போது திடீரென காரில் வந்திறங்கிய 4 பேர் கர்ணனை தாக்கி கத்திமுனையில் கடத்தி சென்றனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். இந்நிலையில் கடத்தல் கும்பல் தளி அருகே கர்ணனை இறக்கிவிட்டு தப்பிச் சென்றதை அடுத்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் கர்ணன் கடத்தப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது விசாரணையின் முடிவில் தெரியவரும். விருதுநகரில் ஆயுதப்படை சார்பு ஆய்வாளரை குடிபோதையில் காவலர் ஒருவரை கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த மாயக்கண்ணன் என்பவர் விருதுநகரில் ஆயுதப்படை காவலராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அனுமதியின்றி மாயக்கண்ணன் கடந்த 21 நாட்களாக விடுப்பு எடுத்திருக்கிறார். இதனால் அவரை எஸ்ஐ ஜெயக்குமார் மீண்டும் பணிக்கு அனுமதிக்காமல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை அணுக அறிவுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் குடிபோதையில் இருந்த மாயக்கண்ணன் ஜெயக்குமாரை கத்தியை காட்டி மிரட்டி பணிக்கு அனுமதிக்க கோரியுள்ளார். இதுகுறித்து எஸ்ஐ ஜெயக்குமார் கொடுத்த புகாரின் பேரில் சூலக்கரை போலீசார் மாயக்கண்ணனை கைது செய்தனர். அவர் 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். மாஸ்டர் திரைப்படம் ஓடிடியில் வெளியாக வாய்ப்பில்லை எனவும் திரையரங்கில்தான் வெளிவரும் எனவும் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாஸ்டர் படத்தின் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரையரங்குகள் திறந்த பின்னர் மாஸ்டர் வெளியாகும் தேதியை தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்யும் என்றார்.
மாஸ் வந்து ஓடிடியில் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ தியேட்டர்கள் திறந்து தொடர்ந்தோன்னா ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எல்லாம் பேசி கொஞ்சம் நல்லா சார். மாஸ்டர் திரைப்படம் வந்து திரையரங்கம் வந்து ஒரு 7 மாத காலமாக மூடப்பட்டிருக்கு. இப்போ வந்து 7 மாதம் கடிச்சு முதல் படமாக அதை தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாஸ்டர் வந்து திரையரங்கில் எப்படி ஓடும் நினைக்கிறீங்க? இல்லை மாஸ்டர் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தாலும் அது நல்லா தான் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நடிகர் கமல்ஹாசனுடனான திரைப்பட பணிகள் தற்போதுதான் தொடங்கியிருப்பதாகவும் மாஸ்டர் வெளியீட்டிற்கு பிறகு அப்படம் குறித்த அறிவிப்புகள் வெளிவரும் எனவும் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்தார். இந்தியா, பிரேசில், அர்ஜென்டினா நாடுகள் உடனான விமான போக்குவரத்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக சவுதி அரேபியா அரசு அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் வாழும் இஸ்லாமியர்களுக்கு வருகின்ற 4ஆம் தேதியிலிருந்து மெக்கா, மெதீனா, உம்ரா பயணத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் வருகிற நவம்பர் 1 வெளிநாட்டினருக்கும் கொரோனா கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்க சவுதி அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் இந்தியா, பிரேசில் நாடுகளில் கொரோனா அதிகரித்து வருவதால் அந்நாடுகளுடனான விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. 14 நாட்களுக்குள் இந்தியா, பிரேசில், அர்ஜென்டினா நாடுகளுக்கு பயணித்து வந்தவர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என சவுதி அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. மக்களவை, மாநிலங்களவை தினமும் 4 மணி நேரம் மட்டுமே கூடின. சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கமான வார விடுமுறையின்றி இரு அவைகளும் இயங்கி வந்தன. இதற்கிடையே 25க்கும் மேற்பட்ட எம்பிக்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் அக்டோபர் 1ஆம் தேதி முடிவடைய உள்ள கூட்டத்தொடரை இன்றுடன் முடித்துக் கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டது. அதன்படி மாநிலங்களவை இன்று பிற்பகலுடன் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. நடப்பு மழைக்கால கூட்டத்தொடரில் 19 மசோதாக்கள் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு மத்தியில் வேளாண் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது ரகளையில் ஈடுபட்டதாக 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தில் அவை நடவடிக்கையை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு தமிழகம், புதுவை, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சூறாவளி காரணமாக கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகளுக்கும் தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகளுக்கும் நாளை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சாப் விவசாயிகள் போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் விவசாய அமைப்பினர் லூதியானாவில் உள்ள முல்லான்பூர் தர்கா என்ற இடத்தில் டிராக்டர் பேரணியில் ஈடுபட்டனர். நூற்றுக்கணக்கான டிராக்டர்களில் வரிசையாக அணிவகுத்து வந்த விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே காஞ்சி காமக்கோடி மடத்தின் கிளை ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் 35 முதியோர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த இல்லத்தில் 60 முதல் 90 வயதில் மொத்தம் 64 பேர் தங்கியுள்ளனர். இவர்களில் சிலருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனையடுத்து நடைபெற்ற கொரோனா பரிசோதனையில் 35 முதியவர்களுக்கு தொற்று கண்டறியப்பட்டதால் அவர்கள் அனைவரும் பாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மீதமுள்ளவர்களை மடத்திலேயே சுகாதாரத்துறையினர் தனிமைப்படுத்தியுள்ளனர். அமெரிக்காவில் கொரோனா பெருந்தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2 லட்சத்தை கடந்துள்ளது. அந்நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 70 லட்சத்தை கடந்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 43 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கொரோனாவிலிருந்து மீண்டுள்ளனர். 2,05,478 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் கொரோனா பரவத் தொடங்கிய போது 2 லட்சத்துக்கும் குறைவாக உயிரிழப்புகளை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அதிபர் டிரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் புதிதாக தொடர்ந்து அதிகரித்து வரும் உயிரிழப்புகளால் நிலைமை சிக்கலாகியுள்ளது. அதிபர் டிரம்ப் அரசின் இயலாமையால் அமெரிக்க வரலாற்றிலேயே இல்லாத அளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அதிபர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஜோ பைடன் குற்றம் சாட்டியுள்ளார்.